ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் பற்றி ரசிகரிடம் உண்மையை சொன்ன பிரபல நடிகர் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைரக்டர் நெல்சன் திலீப் குமாருடன் முதன்முறையாக விஜய் கூட்டணி அமைத்துள்ள இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க இதற்கு இந்த படத்திற்கு தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்னா தற்காலிகமாக பயிரிடப்பட்டிருக்காங்க மாஸ்டர் திரைப்படத்திற்கு பிறகு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படம் தான் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட படப்பிடிப்பு அமெரிக்காவின் சார்ஜாவும் நடத்தப்பட்டது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரம்மாண்டமாக ஷாப்பிங் மால் போட்டு செட் போட்டு நடத்தினாங்க அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க அதற்கப்புறம் லாக்டவுன் போட்டதுனால இந்த படம் தற்காலிகமா தற்போது வச்சிருந்தாங்க இந்த படத்தை தானும் நடிக்க போவதாக நடிகர் யோகி பாபு அவர்கள் கூறியுள்ளார் சர்க்கார் படத்திற்கு பிறகு தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் படத்துல மீண்டும் விஜயுடன் இணைந்து நடிக்க உள்ளார் யோகி பாபு அவர்கள் இவர்கள் இருவரின் காமெடி காம்போ மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில யோகி பாபுவை நடிக்க வைக்க டேரக்டர் நெல்சன் முடிவு செஞ்சிருக்காங்க நடிகர் யோகி பாபு ட்விட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு ரசிகர் வந்து அண்ணா சொல்லுங்கண்ண தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கீங்களா பிளீஸ் அண்ணா என மிகவும் கெஞ்சி கேட்டதுனால ஆமா இருக்கிறப்ப என ஒரே வாரத்தில் பதில் அளிச்சாரு நடிகர் யோகி பாபு இந்த தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அதிக சண்டை காட்சிகள் நிறைந்த ஆக்சன் படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல மொழிகளில் இந்த விஜய் ரசிகர்கள் அதிகம் என்பதனால இந்த தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திர தாங்க நடிகர் விஜயோட பிறந்தநாள் வந்து ஜூன் டுவெண்ட்டி டூ அதாவது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தாங்க இருக்கு அன்னைக்கு ஏதாவது அறிவிப்பு அதாவது தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அறிவிப்பு ஏதாவது வெளிவரும்னு ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க மாஸ்க் யூஸ் பண்ணுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க வரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள் ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாப்மென்ட் பண்ணுங்க